Hi friends, welcome to Senthilnathan's Aquarium. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா என்னோடய பிளான்ட் டேங்கில் என்னோடய ஃபிஷ்ஷோட க்ரோத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் வந்து என்ன மாதிரி கேட்டகிரி ஆஃப் ஃபிஷஸ்லாம் வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நான் விடும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் நான் விடும்போது ரொம்ப சின்ன சைஸில் இருந்திருக்கும். இப்போ அதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2 to 3 months ஆஃப் அப்டேட். ஸோ அதுக்கடுத்து அதோட க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து எதெல்லாம் வந்து நல்லா டிராஸ்டிக்கான ஒரு க்ரோத் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய க்ளோ ஃபிஷ். ஸோ என்னோடய க்ளோ ஃபிஷோட கேட்டகரி பார்த்திங்கன்னா என்கிட்ட பிங்க், எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த கேட்டகரியில் என்கிட்ட க்ளோ ஃபிஷ் இருக்குது. இந்த ப்ளூ க்ளோ ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கி விடும்போது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து இதில் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த க்ளோ ஃபிஷ் பிங்க்கோ க்ரீனோ எல்லாமே நான் வாங்கி விடும்போது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் வாங்கி விட்டுருந்தேன். இப்போ ஒரு 3 months பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஃபீடிங், நான் வந்து மார்னிங் வந்து ஈவினிங் வந்து 2 times ஃபீட் பண்ணுவேன். இந்த ஃபீடை வந்து இதுங்க நல்லா எடுத்து அதே மாதிரி என்னோடய டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ண ஒரு 2 minutes வந்து எல்லாத்தையுமே வந்து அது காலி பண்ணிடும். எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போய் தண்ணி அஃபெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் என்னோடதில் கிடையாது. நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எனக்கிட்ட ஒரு 30 fish கிட்ட இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபீட் பண்ணுவேன். அது கரெக்டாக வந்து எடுத்துரும். ஸோ அதனால் வந்து ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகிட்டு வாட்டர் அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் என் டேங்கில் நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஃபீட்லாம் எடுக்கிறதால வந்து இதோட க்ரோத்தெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது நான் வந்து மேஜராக ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ ஃபிஷ் தான். எல்லோ க்ளோ ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மால் சைஸ்லேருந்து நல்ல ஒரு டிராஸ்டிக் சைஸாகவே மாறிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா, ரெயின்போ நியான் டெட்ரான்னு வாங்க, அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து கொளத்தூர் மார்க்கெட்லேருந்து வாங்கி விடும்போது பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா எப்படி இருக்குமோ அந்த சைஸில் தான் ஆக்சுவலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு குட்ஸ் நல்ல சைஸ்லேயே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நான் இது வந்து ஒரு 2 pair வாங்கி விட்டுருந்தேன். இந்த 4 fish வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் வந்து காட்டியிருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்டர் டேங்கில் வந்து இந்த மாதிரி நியான் டெட்ரெலாம் விடுறீங்கன்னா, ரெயின்போ நியான்லாம் விடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விடுங்க. ஏன்னா இதோட க்ரோத் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நிறைய கவுண்ட்டில் விட்டிங்கன்னா உங்களோட டேங்க் ஃபுல்லாக அதை ஆக்குப்பை பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் டெயில் டெட்ரா. ஸோ ஸ்பாட் டெயில் ஃபிஷ் பற்றி தெரியும். ஆக்சுவலாக வந்து நான் ஸ்பாட் டெயில் வந்து பார்த்திங்கன்னா 2 pair விட்டுருந்தேன், மற்றதெல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகலை. இது ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகிருக்கு. இந்த ஸ்பாட் டெயில் மட்டும் நான் விட்ட சைஸ்லேருந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இப்போ சிங்கிளாக இருந்தாலும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக இருக்குது. இதோட க்ரோத் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போனஸ் டெட்ரா. பின்னாடி அந்த எல்லோ வித் ரெட் டெயில் இருக்குங்கல்ல, அதுதான் வந்து போனஸ் டெட்ரா. ஸோ இந்த போனஸ் டெட்ரா வந்து நான் வாங்கி விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ், ஒரு கப்பி சைஸ், ஒரு பேபி கப்பி என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் தான் ரொம்ப சின்ன வாங்கி கொடுத்தேன். நான் வந்து இது வந்து கொளத்தூரில் வாங்கலாம், எங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு அதாவது அசோக் பில்லர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கக்வேரியம் தான் வாங்கினேன். அங்கே வாங்கும்போது ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு. நான் கேட்டேன் க்ரோத் எப்படி இருக்கும், ஒரு 2 inches வரைக்கும் வளரும்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் நம்பிக்கையே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு நல்ல க்ரோத் காட்டியிருக்கு. ஸோ எங்கிட்ட 2 pair ஆஃப் போனஸ் டெட்ரா இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த டேங்கில் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சிது. அதை தாண்டி வந்து மற்றபடி இந்த மாதிரி கோல்டன் ஆல்கே ஈட்டர்ஸ், ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், என்னோடய வுட்டுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், ட்ரிஃப்ட் வுட்டுக்கு பின்னாடி அது. அப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளீனர் ஃபிஷஸ்லாம் நான் ஒரு சிலதெல்லாம் விட்டுருக்கேன், இந்த பிளாக் கலரில் பின்னாடி போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் வாங்கி விடும்போது ரொம்ப ஸ்மால் தான். இதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட்லேயே, இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஒரு 2 to 3 months பீரியட்லேயே வந்து இதோட க்ரோத்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிக்க ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சூஸியாக வாங்கிங்க. இதனோட க்ரோத் நல்லா இருக்கட்டா, இதெல்லாம் லிமிட்டான சைஸ், ஒரு பேர் விட்டிங்கனாலே நல்ல ஒரு உங்களுக்கு உங்களோட டேங்க்கில் வந்து நல்லா க்ளீனாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யார் யாரெல்லாம் பிளான்டர் டேங்க் வைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த மாதிரி சூஸியாக பிக் பண்ணுங்கள். நிறைய கவுண்ட் வாங்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆக்குப்பை ஆன மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் என்னோடய வீடியோவில் போட்டுருக்கேன். செந்தில்நாதன் அக்வாரியம் சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். நான் என்னோடய வீடியோஸ்லாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.